ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ சிக்ஸ்த் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்துக்கோ. மெயில் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். அதில் என்னென்ன ஃபீல்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பார். டீன்ற காலம் நேமு, டேட் டேட்டா டைப்பாக இருக்கணும், சோர்ஸ் யூசர் அப்படின்ற டேட்டா டைப்பு, வேரியபிள் கேரக்டர் அதோட சைஸ் கொடுத்துட்டான், சோர்ஸ் ஹோஸ்ட்டு வேரியபிள் கேரக்டர், டிஎஸ்டினா ஒன்றும் கிடையாதுப்பா, டெஸ்டினேஷன் யூசர் அவங்க வந்துட்டு அண்ட் ஹோஸ்ட். சரியா? அதோட அது வேர் கேரு, அதே மாதிரி டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அது ஒரு வேர் கேரு, அப்புறம் சைஸ் அப்படின்றது அந்த ஃபைல் சைஸ், ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பிக் இன்டீஜர், அதாவது இன்டீஜரில் கொஞ்சம் நிறைய வேல்யூ செட் பண்ணுற மாதிரி. ஸோ என்னென்ன சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. சார்ட் த மெயில் வித் தி லார்ஜஸ்ட் மெயில் பீயிங் ஃபர்ஸ்ட், லிஸ்ட் த மெயில்ஸ் தட் இஸ் ஓவர் 25 MB. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம இந்த பார்ட்டில் பார்ப்போம். சரியா? ஸோ இருங்க. ஸோ ஸ்க்ரீன், ஓகே. ஸோ ஓகே ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் டேட்டா பேஸ், ஓகே. ஸோ நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகே, உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், அவங்க சொன்ன மாதிரி கிரியேட் டேபிள் மெயில் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். உள்ளே அவங்க சொன்ன மாதிரி டீன்றது வந்துட்டு டேட் டைம் டேட்டா டைப் கொடுத்துருவோம். அப்புறம் எஸ்ஆர்சி யூசர், அதாவது சோர்ஸ் யூசர் அப்படின்ற ஒரு சொல்கிறதுக்கு வேர் கேர் கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது எஸ்ஆர்சி ஹோஸ்ட் அப்படின்னு கொடுப்போம், அது வேரியபிள் கேரக்டரை போட்டுப்போம், அதோட ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டிஎஸ்டி யூசர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், டெஸ்டினேஷன் யூசர். ஓகே, ஸோ அது வேர் கேர் அப்படின்னு போட்டுப்போம், கொடுத்துக்கலாம். அடுத்தது டிஎஸ்டி ஹோஸ்ட், ஓகே, யூசருக்கு ஒன்று ஹோஸ்ட்டுக்கு ஒன்று. சரியா? டெஸ்டினேஷனை யாருக்கு போய் குடிச்சு அந்த ஃபைல் சேர போதோ அது டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ அடுத்தது சைஸ், அந்த ஃபைல் சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சைஸ் வந்துட்டு இன்டீஜருக்கு பதில் பிக் இன்டீஜர்னு கொடுக்குறோம். நான் ஃபைல் சைஸ் நிறைய இருக்கும்ல, வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் பிக் இன்டீஜர்னு கொடுத்து டேபிளை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ வி கிரியேட்டட் த டேபிள். ஸோ இப்போ வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு மெயில் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட் டைம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டேட் மட்டும் இல்லை டேட் டைம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக நம்ம வந்துட்டு அந்த டேட்டை நம்ம போட்டுப்போம், போட்டுட்டு டைம் இன்ஃபர்மேஷன் போடணும். ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்தது என்ன டீட்டெயில் கொடுக்கணும், சோர்ஸுடைய யூசர். ஓகே, சோர்ஸ் யூசர் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு வித்தியாசமாக ஒரு யூசர், கம்ப்யூட்டர் யூசர்ன்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்போம். ராஜு 123@ அப்படின்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சோர்ஸ் ஹோஸ்ட், என்ன ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறாரு, ஜிமெயில் தானே. ஸோ இப்போ ஜிமெயில்னு வச்சுக்கலாம். ஓகே, ஜிமெயிலோ யாகோ எது வேணால் நீங்கள் வச்சுக்கோ, gmail.com அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது டெஸ்டினேஷன் யாருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்துட்டு மலர் 1@ அப்படின்னு கொடுத்துக்கலாம். கமா டெஸ்டினேஷனுடைய ஹோஸ்ட் என்ன அப்படின்றத ஜிமெயில் வச்சுக்கலாம். ஓகே கமா. அடுத்தது என்ன இருக்குது, டிஎஸ்டி ஹோஸ்ட்டுக்கு அப்புறமா அடுத்தது சைஸ். ஸோ சைஸ் வந்துட்டு ஒரு 3000 அப்படின்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுப்போம். ஓகே, ரோ இன்சர்ட்டட். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5-6 ரோ ஏற்றிப்போம். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது உள்ளே போவோம், மெயில் வேல்யூஸ் கொடுப்போம். இதுக்கு டேட்டை மட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம மாற்றிப்போம். ஓகே, ஸோ 16 அப்படின்னு மாற்றிப்போம். இந்த இடத்துல ராஜு பதில் ராமு அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி மலருக்கு பதில் ராஜு அப்படின்றத மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ராஜு 123@ன்னு மாற்றிக்கலாம். ஸோ சைஸ் வந்துட்டு 2000 வச்சுப்போம். ஓகேவா? ரைட், அடுத்த ரோ இன்சர்ட் பண்ணுவோம். 16 பதில் இதில் 17 அப்படின்னு மாற்றிப்போம். இதில் வந்துட்டு இந்த இடத்துல மலர் அப்படின்னு போட்டுக்கலாம். மலர் 23@ அப்படின்னு வச்சுப்போம்.
இது யாருக்கு போகணும்னா மேரி ஒன் டூ அட்னு வச்சுக்கோமா, மேரி ஒன் டூ அட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜிமெயிலு ஃபைல் சைஸை மாற்றிக்கலாம், ஒரு 4000 கொடுத்துக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணியாச்சு, அடுத்து அடுத்த ரோ இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ டேட் வந்துட்டு மாற்றுவோம், 18 அப்படின்னு மாற்றுவோமா. ஸோ 18 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவோம். டைமிங் அதே டைமிங் கூட ஒன்று மாற்றிப்போம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ டைமிங்கை மாற்றிக்கலாம். டைமிங் மாற்றினதுக்கப்புறமா இதுலேயே வந்துட்டு மலர் 2-3 அப்படின்னு வச்சுப்போம். டெஸ்டினேஷன் யாருக்கு போகுதுன்றத மாற்றிப்போம், ராஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். சைஸை மாற்றிப்போமா, ஸோ சைஸ் வந்துட்டு ஒரு 1000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே ரைட், அடுத்தது 19 அப்படின்னு வச்சுப்போம், இல்லை 18 இருக்கட்டும், அப்போ தானே செக் பண்ணுறது சூரியமாக இருக்கும். ஸோ 18 அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். டைமிங் அதே இருந்துட்டு போட்டோம். ஓகே, ஸோ மலர் ராஜ் ஒன் ஓகேவா. ஸோ இதில் ஒன்றே ஒன்று சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா ரைட், ப்ரைமரிக்கு செட் பண்ணதுனால அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஞாபகம் இருக்கட்டும். ஸோ திருப்பி வேறு ஒரு டேட் ஒரு 16 கொடுப்போம். ஓகேவா, ஸோ 16 மேலே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல கொடுப்போம். ஓகே, டைமிங் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ யூசர் யூசர் ராமு அப்படின்னு வச்சுக்கலாமா, ராமு 1-2-3 அட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஜிமெயிலு. அதுக்கப்புறம் இது ராஜுக்கு பதில் ராஜு அப்படின்னு வச்சுக்கலாம், 1-2-3 அட்டுன்னு வச்சுக்கலாம், அட் ஜிமெயில் டாட் காமே இருக்கட்டும். ஸோ ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு 2000 கொடுத்துருவோம், என்டர். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு 3 ரோ ஏற்றுவோமா. ஸோ யூசர் வந்துட்டு காஜல் அப்படின்னு வச்சுக்குவோம், காஜல் 1-2-3 அட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ராமு 1-2-3 அட்டே இருக்கட்டும், டேட் மட்டும் மாற்றிக்குவோமா. ஸோ டேட் வந்துட்டு 19 மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ சைஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம், சைஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ என்டர் பண்ணிவிடுவோம். என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்தது டேட்டை மாற்றிப்போம். ஸோ டேட் வந்துட்டு 20 போட்டுக்கலாம், டைமிங் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ டைம் போட்டுக்கலாம், மாற்றியாச்சு. டைம் மாற்றினதுக்கப்புறமா ஐடியை மாற்றுவோமா, ஸோ ஒரே பேர் யூஸ் பண்ணுறோம், வேறு பேர் போடுவோம். அபி 1-2-3 அட் அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல காஜில் இருந்துட்டு போகுது ஜிமெயிலு. ஸோ சைஸ் வந்துட்டு ஒரு 40,000 ஏற்றுவோம். ஓகே, ஸோ ஏற்றியாச்சு. இன்னும் 1 ரூபா என்டர் பண்ணுவோமா. ஸோ டேட்டு வந்துட்டு 21 ஏற்றிக்கலாம், டைமிங் ஒரு 12 வச்சுக்கலாம். ஓகே, ஜிமெயிலு காஜலுக்கு பதில் பூச்சல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைப்போம், குறைச்சிட்டு என்டர் தட்டிக்கலாம். ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம டேபிள் கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம கேட்ட மாதிரி இருக்கா எக்ஸசைஸ் படி. ஸோ டி சோர்ஸ் யூசர் ஹோஸ்ட் டெஸ்டினேஷன் யூசர் ஹோஸ்ட் சைஸ் பிகின் டீச்சர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம தேவையான எல்லா ரோஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 2, 4, 6, 9 ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சார்ட்டிங் த மெயில், அதாவது நம்ம மெயிலில் வந்துட்டு எப்படி சார்ட் பண்ண போகிறோம், லார்ஜஸ்ட் மெயில் பீயிங் தி ஃபஸ்ட்டு, அதாவது எதில் ஃபைல் சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்து காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், DESCன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெயில். ஓகேவா, இதை நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் பண்ணோம், அதனால் ஆர்டர் பை அப்படின்னு போட்டு சைஸ் ஓகே சைஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம், டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆயிடுச்சு பாரு. ஸோ இப்போது இதில் 40,000 வந்துட்டு கீழே இருக்குது,
இல்லை 40,000, அடுத்து 35,000, அடுத்து 26,000, அப்புறம் 4, அடுத்தது வந்துட்டு 3, அடுத்தது 2 இருக்கா? ஸோ 2 இருக்கா, அடுத்தது 1,000. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மெயில்ஸை செக் பண்ணணும். எந்தெந்த மெயில் எல்லாம் வந்துட்டு லிஸ்ட் பண்ணணும்னு கேட்டேன்னா, 25 KB மேலே இருக்கிற மெயில்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் கமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். மெயில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மெயில், என்ன கண்டிஷன், வேர் சைஸுன்ற காலத்தில் வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ என்ன வந்துருச்சு பாரு, ஸோ 25,000 மேலே எந்த மெயிலோட சைஸ் இருக்கோ அது மட்டும் கரெக்டாக காட்டிடுச்சு. ஓகேவாப்பா? ஸோ இதுதான்ப்பா இந்த ரெண்டு சப்ளிஷன் தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, தேங்க்யூ.